வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் முதல் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். என்ன பண்ணீங்களா? சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சின்ன சின்ன வார்த்தைகள் தான் பார்த்திருக்கோம், எழுத்துக்கள் தான் பார்த்திருக்கோம். ஆ வரிசை, ஆ வரிசை, இ ஊ வரிசையில தான் பார்த்திருக்கோம். இனிமே நாம பாடத்தை பார்க்க போறோம். இங்க பாருங்க, உரைநடை. உரைநடைனா என்ன? உரைநடைனா பாடம். உரைநடைனா பாடம். இன்னைக்கு என்ன பாடத்தை பார்க்க போறோம்? பூனை வருகிறது ஓடுங்கள். பாடத்தின் பெயர் என்ன? பூனை வருகிறது ஓடுங்கள். என்ன பண்ணுங்களாம் இந்த பாடத்தை பார்க்கலாமா? இந்த பாடம் ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த பாருங்க, பூனை இருக்கு, பூனை வேகமா ஓடி வருது. பூனையோட முகத்தை பாருங்க, எப்படி கோபமா இருக்கு. இந்த பூனை வேகமா ஓடி வருது. இந்த பாடத்துல பூனைய பத்தியும் எலிய பத்தியும் தான் நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு ஒரு நாள், நாள் ஒரு நாள். ஒரு ஒரு வீட்டில், வீட்டில் இரு இந்த இருந்த. எலிகள், எலிகள் எல்லாம். வேக வேக வேகமாக, வேக வேகமாக ஓடி ஓடி வந்தன வந்தன. வேக வேகமாக ஓடி வந்தன. என்ன பண்ணீங்க, என்ன புரியுது உங்களுக்கு? ஒரு நாள் ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல இருந்த எல்லா வீட்டிலும் வேக வேகமாக ஓடி வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடத்துல. அடுத்து என்ன பாருங்க, பாத்திரங்களை, பாத்திரங்களை என்னது? பாத்திரங்களை உருட்டியபடி, உருட்டியபடி பாத்திரங்களை உருட்டியபடி ஓடி ஓடி வந்தன, ஓடி வந்தன. பாத்திரங்களை உருட்டியபடி ஓடி வந்தன. ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்த எலிகள் எல்லாம் வேக வேகமாக ஓடி வந்தன. பாத்திரங்களை உருட்டியபடி ஓடி வந்தன. பாத்திரங்கள் என்ன? இப்போ அம்மா கீழே ஏதாவது பாத்திரம் வச்சிருக்காங்களே, அம்மா சும்மா கீழே பிளேட் வச்சிருக்கேன் பாத்துக்கோ, டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்கோ, கீழே சாச்சிடாதன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கீழே தான் பாத்திரம் அர்த்தம் இல்லையா? இந்த எலிகள்லாம் வேகமா ஓடி வரும்போது கீழே இருக்க பாத்திரத்தை எல்லாம் கவனிக்காம தள்ளி விட்டுருது. பாத்திரத்தை எல்லாம் இடிச்சு பறித்து குடுக்குது, வேகமா ஓடி போகுது. எங்க ஓடி போகுது? ஏன் ஓடுது பாருங்க. இ ரை இ ச லி இ டு இ கோ இன் டே. இறைச்சலிட்டு கொண்டே, இறைச்சலிட்டு கொண்டே. இப்படிலாம் பண்ணீங்களா? ஓடுங்கள் ஓடுங்கள்
கேளுங்கள் ஏ இன்று என்று சோ இல் லி இக் கோ இந்தே சொல்லிக் கொண்டே ஓ தின சொல்லிக் கொண்டே ஓன புரியுதா பாருங்களா பூனை குறித்துகிறது என்ன சத்தம் போடுது எலிகள் எல்லாம் பூனை குறித்துகிறது குணங்கள் குணங்கள் சொல்லிக் கொண்டே ஓன அப்படி கத்திக்கிட்டே என்ன பண்ண சொன்ன எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போடுதுன்னா என்ன முடியும் அந்த படம் அடுத்து என்ன தி ரி த இட் டு த இன் வீரத்துல கிரீடம்ல என்ன ராஜாவ தலை எடுத்து சாச்சுப்பாங்க பார்த்தீங்களா ராணி லட்சிப்பாங்க கிரீடம் இது பாருங்க இந்த பாருங்க பூனை இருக்கா பூனை தலை இருக்கா இதுதான் கிரீடம் இதுதான் கிரீடம் கிரீடத்துடன் பூனை யூ யூ பூனையும் வா இந்த வந்தது கிரீடத்துடன் பூனையும் வந்தது என்ன பண்ணீங்களா பூனை வந்துச்சுப்போம் கொண்டுகிட்டே வந்துருச்சு தா இன் தன் உருகின்றே தன் உருண்டை தன்னோட உருண்டை விழிகளை விழிகளை உருகிட்டு இக்கோகின்று உருட்டி கொண்டு தன்னுடைய உருண்டையான விழிகளை உருட்டி கொண்டு வா இந்தது உருட்டி கொண்டே வந்தது தா இழ் வா ர இ தாழ்வாரத்தில் நீ இன்று இன்று பார்த்தது பார்த்தது புரியுதா பண்ணிக்கலாம் என்ன சொல்றாங்க கிரீடத்துடன் பூனை ஒன்று வந்தது தன் உருண்டை நீங்கள் உருட்டி உருட்டி பார்த்தது தாழ்வாரத்தில் வந்து நின்று பார்த்தது பூனை வேகமா ஒரு கிச்சன்ல இருந்து ஒரு மீன் இருந்து தொத்திட்டு வருது அப்படி தொத்திட்டு வரும்போது தாழ்வாரம்னா என்ன இடம் நம்ம வீட்டு ஹால் நம்ம ரூம்ல இருந்து யாராவது தொத்திட்டு வர முடிச்சுக்கோ அண்ணாவும் தம்பியோட தொத்திட்டு வந்து அது நீங்க ஓடிடுவேன் ஹாலுக்கு தானே ஓடிடுவேன் அதுபோல கிளிகள் எல்லாம் தாழ்வாரத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது பூனை தாழ்வாரத்தில் நின்று பார்த்தது தன்னோட உருண்டையான வீட்டில் உருட்டி உருட்டி பார்த்தது அப்படி சொல்றாங்க புரியுதா பண்ணா பூனை ஐ இக் பூனையை காக்கின்ற தூயும் கண்டதும் பூனையை கண்டதும் ஏ லி பாத்தீங்களா பாத்தீங்களா
Thank you.